ஏன் நீ தொய்ந்து போனாய், ஏன் நீ சிதறடிக்கப்பட்டாய்? பத்து நாள்ல முடிய வேண்டியது வருடக்கணக்கா இழுத்து கொண்டு இருக்கிறது. தொய்வு. ஆர்வமாய் ஜெபிக்கிறார்கள், பதில் கிடைக்க தாமதிக்கும் போது தொய்வு. தொய்ந்து போனது ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் சிதறடிக்கப்பட்ட. சிதறடிக்கப்பட்ட குடும்பம், சிதறடிக்கப்பட்ட உறவுகள், சிதறடிக்கப்பட்ட ஐஸ்வர்யம். இந்த காரியம் அதிகமாய் ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. மாற்றமே இல்லையே, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு நீ தொய்ந்து போய் அல்லது சிதறடிக்கப்பட்டவனாய் இந்த இடத்துல அமர்ந்திருப்பாய் என்றாள். என் இயேசு கிறிஸ்து உன்மேல் மனதுருகுகிறவராயிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வைத்த திட்டம் என்ன? உன்னை எதற்காக தேவன் அழைத்தார்? எந்த நோக்கத்திற்காய் நீ அழைக்கப்பட்டாய்? எதற்காக இயேசு ரட்சித்தார்? ஏழு காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாகத்தான் உங்களை ரட்சித்தார். முதல் காரியம், நீ புசித்து திருப்தியாகும்படியாக. திருப்தி இல்லாத வாழ்க்கை, தொய்ந்து போன வாழ்க்கை வாழ உன்னை தேவன் அழைக்கவில்லை. நீ திருப்தி அடைய வேண்டும் என்கிறதை தேவன் கவனமாய் இருக்கிறார். நல்ல வீடுகளை கட்டி, நல்ல வீட்டை கட்டி குடியிருக்கும்படியாகவே தேவன் அழைத்திருக்கிறார். நீ வாக்குத்தத்தத்தின் சந்ததி, நீ ஆபிரகாமின் சந்ததி, அதுல குடியிருக்கணும். இதுக்குதான் தேவன் உங்களை அழைத்தார். நாடு மாடுகளின் திரட்சி, திரட்சி எண்ணி முடியாத ஆசீர்வாதம், அளந்து முடியாத ஆசீர்வாதம், சுமந்து முடியாத ஆசீர்வாதம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உனக்கு கொடுக்கிறதுல அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு செய்வது திரட்சியானது. வெள்ளியும் பொன்னும் பெருகி அது பெருகக்கூடியது. உன்னுடைய வெள்ளி பெருகும், உன்னுடைய பொன் பெருகும். விலை மதிக்க முடியாத உன்னுடைய முக்கியமானவைகள் இயேசுவின் நாமத்தில் பெருகும். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார். உனக்கு உண்டானவைகள் எல்லாம், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுகிற உயிருள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நீ திருப்தியாகணும், நீ குடியிருக்கணும், நீ திரட்சியாகணும், நீ பெருகணும், நீ வர்த்திக்க பண்ணணும். உங்க வாழ்க்கையை ஏழு பங்கா போட்டா அந்த ஏழு பங்குல அஞ்சு பங்கு இந்த உலகத்துல நீ செல்வ சீமானா இருப்பதே என் தேவனுடைய ஆசை. நீ ஏன் சிதறடிக்கப்பட வேண்டும்? நீ ஏன் தொய்ந்து போக வேண்டும்? உன்னை ராஜ கம்பீரத்தோடு இருக்கவே உன்னை அழைத்தார். ஆறாவது ஆசீர்வாதம், எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணுகிறவர், அடிமைத்தனத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணுகிறவர், பாவத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணுகிறவர், இந்த உலக வழிபாடுகளில் இருந்து உன்னை புறப்பட பண்ணுகிறவர். நீ புறப்படுவாய். ஏழாவது காரியம், ஆவிக்குரிய காரியம், போஷிக்கப்படுது. வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவர், உன் பின்னாட்களிலே நன்மையாயிருக்க, பின்னாட்களிலே நீ உயர்த்தப்பட்டு இருக்க, இந்த பூமியிலே தேவன் சில சிறுமையையும் சோதனையையும் தேவன் அனுமதிக்கிறார். இந்த வனாந்திர வாழ்க்கையிலே பரலோக மன்னாவை கொடுத்து உன்னை போஷிக்கிறவர். நீ மகிமைக்குள்ள இருக்கும் போது, தேவனுடைய மகிமை உன்னை மூடும் போது நீ செயலிழக்கப்படுகிறாய். நீ செயலிழக்கப்படும் போதுதான் உனக்குள்ளே போஜனம் கடந்து வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இந்த ஏழு ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா நிறைய நேரத்துல தொய்ந்து போகிறோம், சிதறடிக்கப்படுகிறோம். ஏன்? இயேசு சொல்லுகிறார், மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல யாருக்கு மெய்ப்பன் இல்லையோ அவர்கள் தொய்ந்துதான் போவார்கள். ஒரு மனுஷனுக்கு மெய்ப்பன் இல்லைன்னா அவனுக்குள்ள தொய்வு, ஒரு மனுஷனுக்குள்ள மெய்ப்பன் இல்லைன்னா அவனுக்குள்ள சிதறடிக்கப்படுதல். நம்மை மெய்க்க ஒரு மெய்ப்பன் வேண்டும். மெய்ப்பன் இல்லாதவர்கள் இந்த ஏழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு தத்தங்களை வாழ்வாய் மாற்றிக்கொள்வதற்கு தேவை மெய்ப்பன். அவங்க இல்லைன்னா என்ன, என்ன நாள் மெய்ப்பன் இருக்கிறா சொல்றீங்களா? உன் தொய்வுக்கு காரணம் அதுதான், உன் குடும்பம் சிதறி போனதுக்கு காரணம் அதுதான். இந்த மெய்ப்பனுடைய வேலை ரெண்டு, என்ன அவன் என்ன செய்யணுமா? போக்கும் வரத்துமாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஜனங்களை போகவும் வரவும் சொல்ல வேண்டும். ரெண்டே வேலை.
உங்களுக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. நீங்கள் தொய்ந்து போக அவசியம் இல்லை, நீங்கள் சிதறடிக்கப்பட அவசியம் இல்லை. உங்களை தேவன் விசேஷப்படுத்துவார். உங்கள் மனதை சிதறடிக்க விட வேண்டாம். நீங்கள் கலங்காமலும் திகையாமலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் பொல்லாத இருதயம் கொண்ட மெய்ப்பர்கள் வெளியில் சஞ்சரிக்கிற சகல மிருகங்களையும் கூப்பிடுவார்கள். நீங்கள் பட்சிக்கப்பட்டு போவீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள். முதல் சொன்ன இந்த ஏழு காரியங்கள்ல நீங்க பெஸ்டா இருந்தா நீங்க எல்லா செய்தியும் கேட்கறதுக்கு தயார். ஏழு காரியத்துல நீங்க எதுலையாவது ஓட்ட விட்டு இருந்தீங்கன்னா உனக்குன்னு தேவன் கொடுத்த சபையில் உள்ள வார்த்தையை மட்டும் கேள். உன்னை குறித்த ஒரு தவிப்பு தேவன் இந்த பலிபீடத்தில் ஊற்றி இருக்கிறார். உன்னை குறித்த ஒரு கதறுதலை இந்த பலிபீடத்தில் தேவன் ஊற்றி இருக்கிறார். உன்னை குறித்த ஒரு விழிப்பை இந்த பலிபீடத்தில் ஊற்றி இருக்கிறார். நீ தொய்து போக அவசியம் இல்லை, நீ சிதறடிக்கப்பட அவசியம் இல்லை. கோத்திர பிதாக்கள் 12, நீ ஒரு கோத்திரம். உன் கோத்திரம் கர்த்தருடைய கோத்திரம், உன் கோத்திரம் துதிக்கிற கோத்திரம், உன் கோத்திரம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கோத்திரம், உன் கோத்திரம் திருப்தி அடைகிற கோத்திரம், உன் கோத்திரம் நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கிற கோத்திரம், உன் கோத்திரம் திரட்சியாகிற கோத்திரம், உன் கோத்திரம் பெருகுகிற கோத்திரம், உன் கோத்திரம் வர்த்திக்க பண்ணுகிற கோத்திரம், உன் கோத்திரம் புறப்பட பண்ணுகிற கோத்திரம், உன் கோத்திரம் போஷிக்கப்படுகிற கோத்திரம். இந்த ஏழு ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு, கிடைக்கும். ஹல்லேலூயா. இதுவரை நீ இருந்தது போல இருப்பது இல்லை. இன்றைக்கு உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ ஜனமே, நீ பாக்கியவான். நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய்.